அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதவி பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் எனது சார்பாகவும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் இந்த சேனலின் சார்பாகவும் இன்ஜினியர் சுவி சேனலின் சார்பாகவும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஜெய்பீம் ஜெய்பீம் அப்படின்ற அந்த ஒரு வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ட்ரெண்டாக இருக்குது. ஸோ என்ன காரணம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சூர்யா அவர்களின் நடிப்பில் வெளிவந்துள்ள ஒரு படம் தான் வந்து ஜெய்பீம். ஜெய்பீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓடிடி தளங்களில் வந்து வெளியிட்டிருக்காங்க, தியேட்டர்கள் வந்து வெளியிட ஓடிடியில் வெளியிட்டிருக்காங்க. நல்ல வரவேற்பு, மக்களிடையே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. மக்களிடையே மட்டும் இல்லாமல் ஊடகங்களிலும் மற்ற சக நடிகர்களிடமிருந்து வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்து வந்திருக்கு அப்படின்னா அந்த ஜெய்பீம் படத்துக்கு வந்திருக்கு. இதுக்கான காரணங்கள் நிறையா இருக்குது. நீங்கள் அந்த படத்தை போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான விஷயங்கள் உங்களுக்கு வந்து தெரியும். உங்களுக்கும் ஒரு சில தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும். ஸோ ஜெய்பீம்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் வந்து ஒரு விஷயம் என்னென்னா ஜெய்பீம் அப்படின்னா அம்பேத்கர் அவர்களை வந்து தொடர்புடைய ஒரு வேர்டு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அம்பேத்கருக்கும் அந்த ஜெய்பீமுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அம்பேத்கர் அவர்களினுடைய பெற்றோர்கள் அவர்களுக்கு பெயர் சூட்டிய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா பீமார்கம். அதை தான் வந்து நாளடைவில் வந்து பார்த்தீங்கன்னா பிஆர் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பீமா அவருடைய பேர் வந்து பீமா அவருடைய பெற்றோர்கள் இந்த பேர் பீமாராவ் அப்படின்னு இருந்தாலும் அவருடைய பள்ளி பருவத்தில் பயில போகும்போது ஆசிரியர்கள் அவருடைய பதிவேடுகளில் வந்து பதிவேற்றம் செய்யும்போது பீமாராவ் அம்பேத்கர் அப்படின்றதான் பதிவேடுகளில் செஞ்சாங்க. அந்த பீமாராவ் அம்பேத்கர் தான் பிஆர் அம்பேத்கர் அப்படின்னு நாளடைவில் அவருக்கு அடைமொழியாக நம்ம வந்து சொல்ல ஆரம்பித்தோம். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நாள் போக போக நம்ம வந்து டாக்டர் அம்பேத்கர் அப்படின்ற ஒரு அடைமொழியும் அவருக்கு வந்து சொல்ல ஆரம்பித்தோம். ஸோ பிஆர் அம்பேத்கர் டாக்டர் அம்பேத்கர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அம்பேத்கர் அவர்களை வந்து அடைமொழியில் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள். ஸோ இந்த பீமராவ் பீம் அந்த ஒரு பீம் அப்புறம் ஜெய் ஜெய்பீம் ஸோ இதுதான் வந்து அவருக்கும் இதுக்கும் உள்ள ஒரு தொடர்பு. ஸோ ஜெய்பீம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அம்பேத்கர் வாழ்க அவர்களுடைய கொள்கைகள் வளர்க அப்படின்றதுக்கு பேர் தான் வந்து ஜெய்பீம் அப்படின்றது. ஸோ இதுக்கு இந்த ஜெய்பீம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் வாழ்க்கை அம்பேத்கரோட கொள்கைகள் வளர்க அப்படின்றது மட்டும்தான் மீனிங்கா வேறு ஏதாவது மீனிங் வேறு ஏதாவது அர்த்தங்கள் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஜெய்பீம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வீர முழக்கம். அந்த வீர முழக்கத்துக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று கதைகளே இருக்குது. அந்த கதைகளை பற்றி இப்போ நான் சொல்ல போகிறதில்லை. அந்த கதைகளை நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜெய்பீம் அப்படின்றது ஒரு அந்த ஒரு ஒரு வார்த்தைக்கு என்னென்ன அர்த்தங்கள்லாம் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெய்பீம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒளி அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்குது. ஜெய்பீம் என்றால் ஒளி என்று அர்த்தம். ஜெய்பீம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, இருளிலிருந்து வெளிச்சத்தை நோக்கிய பயணம் அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தம் இருக்குது. இருளிலிருந்து வெளிச்சத்தை நோக்கிய பயணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம் இருக்குது. ஜெய்பீம் அப்படின்னா பல கோடி மக்களினுடைய கண்ணீர் துளி அப்படின்ற ஒரு அர்த்தங்கள் இருக்குது. இந்த மூணு அர்த்தங்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழைய வரலாற்று கதைகள் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா வரலாற்று அந்த முழக்கங்கள் அந்த ஜெய்பீம் என்ற அந்த வீர முழக்கத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த வரலாற்று கதைகளை போய் படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜெய்பீமுக்கு என்னென்னலாம் வந்து அதை சொல்லியிருக்காங்க அப்படின்றத ஒரு விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். ஸோ ஜெய்பீம் என்றால் ஒளி என்ற அர்த்தம், ஜெய்பீம் என்றால் இருளிலிருந்து வெளிச்சத்தை நோக்கிய பயணம் அப்படின்றது அர்த்தம், பல கோடி மக்கள் என்னுடைய கண்ணீர் துளி அப்படின்றத ஒரு அர்த்தம். ஸோ அம்பேத்கர் அவர்களினுடைய அந்த விஷயத்தை மட்டும் அது குறிக்கவில்லை, அதை தாண்டி ஒரு சில விஷயங்கள் வந்து ஜெய்பீம் அப்படின்ற ஒரு வேர்டுக்கு வந்து அந்த வார்த்தைக்கு வந்து மிகப்பெரிய அர்த்தங்கள் இருக்குது. ஸோ வரலாற்றை பற்றி நம்ம அப்பப்போ நம்ம வந்து நம்ம பகிர்ந்து கொள்ளணும். ஸோ வரலாறு அப்படின்றது வந்து என்ன சொல்கிறது, நம்ம வந்து எப்பயுமே அதை வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும், நம்மளுடைய தலைமுறைகளும் அதை வந்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு சின்ன ஒரு வேர்டு. ஸோ நானும் இன்னும் அந்த ஜெய்பீம் படம் வந்து பார்க்கல, நானும் போய் பார்க்குறேன். ஏன்னா நிறைய வந்து அந்த ஃபீட்பேக்லாம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனையை ஒரு தூண்டுதலை வந்து தூண்டியிருக்கு. ஸோ நானும் வந்து இன்றைக்கி ஓடிவி இதில் போய் பார்க்குறேன். ஸோ நீங்களும் பாருங்கள், பார்த்துட்டு அந்த படத்தை பற்றி இருக்கிற உங்களுக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத ஒரு வந்து நீங்கள் பதிவு செய்யலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜெய்பீம் அப்படின்றதுக்கு நான் சொன்ன அர்த்தங்கள் இல்லாமல் வேறு ஏதாவது இதுக்கு அர்த்தங்கள் இருந்தாலும் அதுக்கான அர்த்தங்களும் வந்து நீங்கள் அது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ நன்றி, வணக்கம்.